அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸுங்கிற யூனிட்டில் ஸோ கார்போனைல் காம்பவுண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டிஹைட் அண்டு மீத்தைல் கீட்டோன்ஸ் ஸோ கண்டெய்னிங் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் விச் ட்ரீட்டட் வித் ஹாலஜன் அண்ட் ஆல்கலி கிவ்ஸ் அ கரஸ்பாண்டிங் ஹேலோஃபார்ம். திஸ் இஸ் நோன் ஆஸ் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், அசிட்டால்டிஹைட் அல்லது மீத்தைல் கீட்டோன்ஸ் ஸோ கண்டெய்னிங் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கிற காம்பவுண்ட் கூட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட்டட் வித் ஹெலஜன் குளோரினோ ஸோ அல்லது குளோரின் அண்டு ஆல்கலி அமில் கார முன்னிலையில் என்ன பண்ணுறோம் ஹெலஜனேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற ஒரு கார்பனில் இருக்கிற சிஹெச் த்ரீயில் இருக்கிற ஹைட்ரஜன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஹெலஜனேஷன் நடக்கும். ஸோ இந்த ஹெலஜனேஷன் வந்து நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு நம்ம வந்து ஆல்கலி ரியாக்ஷன்ஸ் வந்து ஹெட்லிஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு குளோரோஃபார்ம் சிஹெச் சிஎல் த்ரீயாகவும் அது ரெமைனிங் இருக்கிற சிஹெச் த்ரீ சிஓ ஓஎன்ஏவாகவும் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இது என்னன்னா ஹலஜனேஷன் ப்ராடக்ட். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆல்கைல் குரூப். ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆல்கைல் குரூப்பில் ஆல் டால் கண்டென்சேஷன். ஸோ இது எல்லாமே நேம் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆல் டால் கண்டென்சேஷன் த கார்பன் அட்டாச்சு டு த கார்போனைல் கார்பன் இஸ் கால்டு ஆல்ஃபா கார்பன். ஸோ கார்பனில் கார்பன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் எனக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஆல்ஃபா கார்பன் த கார்பன் அட்டாச்சு சிஓ குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் அண்ட் த ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்சு டு ஆல்ஃபா கார்பன் இஸ் கால்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன். த இன் பிரசன்ஸ் ஆஃப் டைலூட்டட் பே சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு த டூ மாலிகுல்ஸ் ஆஃப் என் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஹேவிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட் டுகெதர் to give beta hydroxy aldehyde aldol or beta hydroxy ketone ketanol. This reaction is called aldol condensation reaction. The aldol or ketol readily loses water to give alpha beta unsaturated compounds which are aldol condensation product. So aldol condensation enna solra appadina acetaldehyde when warmed with dilute sodium hydroxide gives beta hydroxy பியூட்டலேட் ஆல்டிஹைட் பியூட்டரால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ கீட்டோ குரூப்புக்கு கூட அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு மாலிகுல்ஸ் ஆல்டிஹைட் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் இந்த ஆல்டிஹைடும் இது கூட இன்னொரு ஆல்டிஹைட் மாலிகுல்ஸும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ அப்போ பீட்டா ஹைட்ராக்சி அதாவது ஆல்டிஹைடும் கீட்டோனும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனால். இதனோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் இஸ் ஆஃப் அடிஷால் அசிட்டால்டிஹைட் டேக் பிளேசஸ் இன் த்ரீ ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா த கார்போனியம் கார்ப் ஆனையான் இஸ் ஃபார்ம்டு. கார்ப் ஆனையான்னா மைனஸ் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ கார்ப் ஆனையான் இஸ் ஃபார்ம்டு ஆஸ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ரிமூவ்டு ஆஸ் த ப்ரோட்டான் பை த பேஸ். ஸோ அதை நம்ம பேஸ் ஆட் பண்ணுறோம். அந்த பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அது ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி கீட்டோனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இதில் இருக்கிற ஹைட்ரஜனும் இதில் இருக்கிற ஓஹெச் சேர்ந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஓஹெச் டூவோ ஃபார்ம் ஆகிடும். அப்போது இதில் சிஹெச் டூ மைனஸ் அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பேனையா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் டூல என்ன ஆகுதுன்னா த கார்பேனையான் அட்டாக்ஸ் த கார்போனைல் கார்பன் ஆஃப் த அனதர் அன்அயனைஸ்டு ஆல்டிஹைட் டு ஃபார்ம் என் ஆல்காக்சைடு அயான். இந்த ஸோ இந்த ஸ்டெப்ஸ் டூல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏனையான் வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்த மாலிகுல்ஸ்னோட கீட்டோ ஆல்டிஹைட் குரூப்பில் இருக்கிற கார்போனைல் கார்பனோட அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது சிஹெச் த்ரீ சி அந்த ஹெச் இந்த ஓ மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சிஹெச் டூ இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடும். அப்போ சிஹெச் டூ சிஹெச் ஓ அப்படிங்கிற ஒரு ஆல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆகுது. இது ஸ்டெப்ஸ் டூ. ஸ்டெப்ஸ் த்ரீ என்ன அப்படின்னா த ஆல்காக்சைடு அயான் ஃபார்ம்டு இஸ் புரோட்டனேட்டட் பை வாட்டர் டு ஃபார்ம் ஆல்டால். அப்போ இன் ஓ மைனஸ் அப்படிங்கிறது ஓ ஹெச்சாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ சிஹெச் ஓ அப்போ வாட்டர்லேருந்து ஒரு ஹெச் ப்ளஸ் அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ சிஹெச் ஓ அப்படிங்கிற த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனால். அப்போ ஆல்டிஹைடும் கீழ்டால் கீட்டால் கீட்டோன்னு இருக்கு ஆல் அதாவது ஆல்கஹாலும் ஆல்டிஹைடும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இதுதான் ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆல்டிஹைட் ஆல்கஹால் ரெண்டும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம ஆல் டால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்டால் ரேப்பிட்லி அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் ஆன் ஹீட்டிங் வித்
acid 2 form alpha beta unsaturated acid. So ipo idhe vandha nam enna pandrom appadina in case vandha nam vandha dehydrated pandrom edhu kuda appadina or acid vechi nam heat pannom appadina indha group enna nadakkudhu appadina appo indha இங்க எடுத்துக்கிறோம் OH குரூப்பும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகும். அப்போ CH3CH அப்போ இந்த பாண்ட் இங்க இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ CH டபுள் பாண்ட் CH CHO அப்படிங்கிற குரோட்டனால்டிஹைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அன்சேச்சுரேட்டட் ஒரு ஆல்டிஹைடும் ஃபார்ம் ஆகும். சோ ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து crossed aldol condensation. So aldol condensation can also take places between two different aldehydes or ketones or between one aldehydes and one ketones, such as aldol condensation is called crossed or mixed aldol condensation. This reaction is very not very useful as the product is usually a mixture of all possible condensation products and cannot be separated easily. So appo idhula enna solra appadina aldehyde aldol condensation la so two different aldehydes so alladhu two different ketones so alladhu or aldehyde oda or ketone involve aachu appadina namakku different ana product kedaikum. Idha vandha nam enna solra appadina aldol crossed aldol or mixed aldol condensation appdiengana solrom. Say for example formaldehyde plus acetaldehyde diluted sodium hydroxide potta appadina namakku 3 hydroxy propanol appdiengra product kedaikum. Idha idhu or example. Adutha formaldehyde kuda or ketone CH3 C double bond O CH3 dilute sodium hydroxide potta appadina appo 4 hydroxybutane 2-1 appdiengra kedaikum. Inge two different aldehyde, inge aldehyde and ketone. Appo namakku aldehyde and alcohol கீட்டோன் அல்லது ஆல்கஹால் ஆல்டிஹைடு இருக்கிற ஒரு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை தான் மிக்சடு ரியாக்ஷன் சொல்றோம். இதை கிராஸ்டு ஆல்டல் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிராஸ்டு கண்டென்சேஷன் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு டிஃப்ரெண்ட் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான காரியம் கூட. ஸோ ஆல்டல் கண்டென்சேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டல் அப்படின்னா two aldehyde molecules reacted with the diluted sodium hydroxide kuda react aagumbodhu aldehyde and alcohol irukra or product kadachidna aldol condensation aldol reaction. So crossed appadina two different alcohols or two different ketones or mixed alcohol mixed aldehyde and ketone reaction aagumbodhu mixture of product kadachidha appadina adha crossed ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த டாபிக் சம் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிகைட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.